வணக்கம் நேயர்களே, இது உங்கள் சமான் சிவம். இன்னைக்கு நம்ம போன்ல இருக்கிற ரெண்டு டிப்ஸ் ட்ரிக்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஒன்னு ஒரு ஆப்ப பத்தி, இன்னொன்னு நம்ம கூகுள்ல உள்ள ஒரு செட்டிங்ஸ். அந்த ஆப் எதை பத்தினா, இப்ப நம்ம போனை வந்து நம்ம வீட்டுல வச்சு போயிட்டோம் இல்லைங்களா, வெளியே போயிட்டோம். அப்ப இந்த போனை நம்ம வீட்டுல உள்ளவங்க எடுத்து யூஸ் பண்ணணும். ஆனா நம்ம வச்சிருக்கக்கூடிய சீக்கிரட் எல்லாம் அவங்க பார்க்க கூடாது. அதுக்கு நம்ம எந்த ஆப் எல்லாம் நம்ம சீக்கிரட்டா யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஆப் எல்லாம் மட்டும் லாக் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது யார் ஓபன் பண்ணாலும் அந்த ஆப் அவங்களால ஓபன் பண்ணவே முடியாது. மத்தபடி போன்ல உள்ள எல்லாம் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது ஆப் லாக் போட்டு வைக்கிறதுனால நமக்கு நிறைய யூஸ்ஃபுல் உண்டு. நம்ம வீட்டுல உள்ள குழந்தைகள் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற வைக்கிற நினைக்கக்கூடிய ஆப் கூட நம்ம லாக் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம நினைச்சா மட்டும்தான் அந்த ஆப்பை ஓபன் பண்ண முடியும். போன் பிளாக்க ஓபன் பண்ணாலும் கூட அந்த ஆப் லாக்கை நம்ம தனியா ஓபன் பண்ணா மட்டும்தான் அந்த ஆப்பை யூஸ் பண்ண முடியும். அந்த ஆப்பை யார் கிளிக் பண்ணாலும் அந்த ஆப் ஓபன் ஆகாது. அது எப்படின்னு நம்ம பாக்கலாம். நம்ம சேனல நிறைய பேர் நிறைய வியூவர்ஸ் பாக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். அப்படியே கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பிரஸ் பண்ணி, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கீங்க. அப்பதான் நாங்க போறக்கூடிய இது போல டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். நம்ம சேனல்ல அரசாங்க சம்பந்தப்பட்ட நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். டிரைவிங் லைசன்ஸ் டவுன்லோட் பண்றது, ஸ்மார்ட் கார்டு டவுன்லோட் பண்றது, இப்படி நிறைய போட்டிருக்கோம். எல்லாமே நம்ம உங்க மொபைல் போன்லயே நம்ம ஃப்ரீயாட்டே எந்த ஒரு காசு இல்லாம டவுன்லோட் பண்ணலாம். லைசன்ஸ் கூட உங்க நேம் மட்டும் இருந்தா போதும், போய் டவுன்லோட் பண்ணிடலாம். ஒரிஜினாலிட்டி பாக்காதுங்க, அதை பாத்துக்கீங்க. அப்படியே இதனுடைய லைக் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஒரு லைக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோ பார்ப்போம். நம்ம ஆப் ஓபன் பண்ணோம்னா ஆப் இப்படிதான் இருக்கும். இந்த ஆப்போட லிங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதுல போய் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓபன் பண்ணோம்னா இப்படிதான் வரும். இப்படி வந்தோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் பாஸ்வேர்ட் செட் பண்றது. நம்ம ஒரு தெரியுதுக்காண்டி ஒரு 1 2 3 4 இப்படி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கீழே இருக்கக்கூடிய டிக்க கொடுத்துருங்க. டிக்க கொடுத்தோன்னா பழையபடி ரீ என்ட்ரி இந்த பாஸ்வேர்ட் சொல்லி வருது. பழையபடி 1 2 3 4 கொடுத்து டிக்க கொடுத்துக்கலாம். கொடுத்த உடனே ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும். ஃபிங்கர் பிரிண்ட்டும் வச்சுக்கலாம், உங்க இஷ்டம்னா வச்சுக்கிடுங்க. வேண்டாம்னா இந்த பாஸ்வேர்ட் நம்பர் பாஸ்வேர்டோடய விட்டுக்கோங்களாம், அது உங்களுடைய இஷ்டம் தான். நான் இப்போ நோ கொடுத்துக்கிறேன். நோ கொடுத்த உடனே இப்படி தான் வரும். மேலே செட்டிங்ஸு, ஆப் லாக், ஸ்க்ரீனு அப்படின்னு இருக்கும். கீழே ஒரு பிளஸ் இருக்கும், இந்த பிளஸ்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. எந்த ஆப்பை நம்ம லாக் பண்ணணுமோ அந்த ஆப்பை கிளிக் பண்ணிக்கங்க. நான் என்ன பண்ணுறேன்னா க்ரோமும் வாட்ஸ்அப்பையும் உங்களுக்கு லாக் பண்ணி காட்டுறேன். வாட்ஸ்அப் இவ்வளோத்தையும் கிளிக் பண்ணிக்கிட்டு பழையபடி என்ன செய்யணும், பிளஸ் கொடுத்துக்கோங்க. பிளஸ் கொடுத்தோன்னா ஒரு பெர்மிஷன் கேட்கும். பெர்மிஷன் ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தோன்னா இப்படி வரும். மேலே ஆப் லாக் ஆஃபில் இருக்கிறது நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணோடனே இப்படி தான் வரும். இந்த இது கிட்ட ஃபேக்குன்னு காட்டும். இந்த ஃபேக் அவரை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு கீழே டூ நாட் ஷோ நெக்ஸ்ட் அதை கொடுத்துக்கிட்டு ஓகே கொடுத்துக்குங்க. அதே போல் வாட்ஸ்அப்லேயும் கொடுத்துக்குங்க. இப்போ ஓகே கொடுத்தா ஃபேக் இதாயிடும். கொடுத்துக்கிட்டு இப்போ வெளியே வந்துடலாம். வெளியே வந்துட்டு இப்போ நம்ம வாட்ஸ்அப்புக்குள்ளே போனால் இப்படி ஒரு செகண்ட் ஒர்க் பண்ணிட்டு இப்படி மெசேஜ் வந்துடும், அன்ஃபார்ச்சுனேட்லி வாட்ஸ்அப் ஹேஸ் ஸ்டாப் அப்படின்னு சொல்லி வந்துடும். யாராலையும் நம்ம வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுவேன். அதே மாதிரி குரோமுக்குள்ளே போனாலும் குரோமும் அதே போல் தான் வரும். வாட்ஸ்அப் பாருங்கள், அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்டாப் அப்படி தான் வரும். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணோம்னா, இப்போ நான் குரோமை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதை ஓப்பன் பண்ணோன்னா இதை நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணோன்னா இப்படி வந்துடும். நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஓகே கிட்ட கண்டினியூவாக வச்சு கையை வச்சு ப்ரெஸ் பண்ணால் இப்படி வரும். வந்தோடனே நம்ம கொடுத்து வச்சுக்க பாஸ்வேர்டை கொடுத்தா 3 4 இதை கொடுத்தோம்னா நமக்கு ஓப்பன் ஆகிடும். எந்த ஆப்னாலும் அதே மாதிரி ஓப்பன் ஆயிடும். அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள் தான். குரோமுக்குள்ள கொடுத்துக்கோங்க. அந்த குரோம ஸ்டாப் இருக்கக்கூடிய ஓகே கண்டினியூ பிரஸ் பண்ணுங்க. 1 2 3 4 கொடுத்தவொடனே ஓப்பன் ஆயிடும். இதே போலதான் வாட்ஸ்அப்பும். ஓகே நேரிகளே, இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ கூகுளை பத்தி அடுத்த ஒரு டிப்ஸ் பார்க்கலாம். கூகுள் செட்டிங்ஸ்ல உள்ளது, அது என்னன்னா எல்லாருக்கும் போன்லயும் மேல ஒரு சர்ச் பார் இருக்கும், கூகுள் சர்ச் பார். அதை எப்படி எடுக்கணும்னா, அது மோஸ்ட்லி எல்லா போன்லயும் முதல்ல இருக்கும். இந்த போன்ல இருந்துச்சு, நான் எடுத்து விட்டுட்டேன் வெளியே. அதை எப்படி எடுக்கணும்னா, இந்த ஸ்கிரீன்ல லாங் ப்ரெஸ் பண்ணுவேன்னா இந்த கீழே உடைய விட்ஜெட்ஸை கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணிட்டு கூகுள் எங்க இருக்கும் பாருங்க, கீழே இருக்கும்.
குரோம் இல்ல கூகுள் போங்க, கூகுள் அதுக்குள்ள போய் இந்த சர்ச் பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, இதை ப்ரெஸ் பண்ணி இப்படி கொண்டு வச்சுக்கோங்க. இப்படிதான் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் போன்லயுமே இப்படிதான் இருக்கும். இதை நம்ம ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான கலர்ல டிஃப்ரெண்டான கொஞ்சம் ஸ்டைலிஷா வைக்கலாம் அப்படின்னு சொன்னா அது நிறைய பேருக்கு தெரியாது. அது எப்படி பண்ணலாம்னா, போனுக்கு உள்ளாடி கூகுள்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், ஒன்று பாருங்க, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டு இந்த மேலே இருக்கக்கூடிய உங்கள் ஃபோட்டோ அல்லது நம்ம லோகோ எப்படியா எதா இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கிடுங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு செட்டிங்ஸுக்குள்ளே போங்க. செட்டிங்ஸுக்குள்ளே போயாச்சுன்னா கீழே அப்படி கீழே வந்தோம்னா சர்ச் விஜெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிடுங்க. கிளிக் பண்ணிட்டு கஸ்டமைஸ் விஜெட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணோம்னா இப்படி வந்துடும். இன்னும் இருக்கு நம்ம விட்ஜெட்ஸ், இந்த கீழே வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் போய் முதல்ல உள்ளதை செலக்ட் பண்ணோம்னா நம்ம இப்போ இருக்கக்கூடிய இப்படி இருக்கு. இதை கிளிக் பண்ணோம்னா மேலே கூகுள் அப்படின்னு வந்துடும். முன்னாடி வந்து ஜீன் மட்டும் இருக்கும், இப்போ கூகுள்னு வந்துடும். உங்களுக்கு எது தேவையோ அதை வச்சுக்கலாம். வச்சுட்டு க்ளோஸ் கொடுங்க. க்ளோஸ் கொடுத்துட்டு அடுத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேப், இது வந்து இப்படி ஒரு கருவுடாக இருக்கு. இதை வந்து இப்போ இப்படி இருக்கக்கூடிய நம்ம கொஞ்சம் இந்த எட்ஜ் மட்டும் முழுங்குற மாதிரி வச்சுக்கலாம், இல்லை நம்ம இப்படி ஃபுல்லாக ஸ்கொயராக கட் பண்ண மாதிரி வச்சுக்கலாம். நான் ரவுண்ட் மாதிரி உள்ளதை வச்சுருக்கேன், ஓவல் மாதிரி உள்ளதை வச்சுட்டு க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்தது கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்படி இருக்கக்கூடிய நம்ம இதை கிளிக் பண்ணோம்னா அந்த ஜி வந்து பிளாக் அண்ட் பிளாக்ல ஆகிட்டு வருங்க, ஃபுல்லாக அந்த பார் பிளாக்ல ஆகிடும். இல்லை நம்மளை உங்கள் விருப்பப்பட்டி கலர் வைக்கணும்னாலும் நம்ம வச்சுக்கலாம். இதில் போய் என்ன கலர் தேவைப்படுறோ அந்த கலரை நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள் பேக்ரவுண்டுக்கு தக்கன, உங்கள் பேக்ரவுண்டுக்கு என்ன என்ன இதுக்கு வேணுமோ அதுக்கு தக்கன நம்ம வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து மேலே வந்து நம்ம ஜமான் ஜி வந்து பர்பிள் கலர்னால அதில் அந்த மாதிரி ஒரு கலரை சூஸ் பண்ணி வைக்கிறேன். வச்சுட்டு கீழே ஓகே கொடுத்துக்கிங்க. கலர் மாற்றினப்புறம் அதுக்கு அடுத்த ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ண இதை இது பண்ணா நம்ம வந்து ஃபுல் டிரான்ஸ்பரண்ட் தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த டெக்குங்கிறது வெளியே போயிட்டு வரது பாருங்க, டிரான்ஸ்பரண்ட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை க்ளோஸ் கொடுத்துட்டு மேலே இருக்கக்கூடிய டன்னை கிளிக் பண்ணிக்கிறீங்க. டன்னை கொடுத்து ஹோமை கொடுத்து வெளியே வந்துட்டோம்னா நம்ம விட்ஜெட்ஸ் இந்த நமக்கு பிடிச்ச கலரில் நம்ம டிஃப்ரெண்டாக அப்படி வந்துடும். நம்ம எங்கே வைக்கணுமோ அதை வச்சுக்கலாம். சரி நேர்களே, இந்த டிப்ஸும் ட்ரிக்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இதுபோல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.